அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ரம்ஜான் ஸ்பெஷலுங்க. ஒரு 10 கிலோ சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி செய்ய தேவையான பொருள் நான் என்னென்னு சொல்லிடுறேன். பட்டாளவங்கம், ஏலக்காய் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளியும் அதே மாதிரி தான், 4 கிலோ தக்காளி எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து நான் என்ன பண்ணேன், தயிரில் போட்டு சில்லி பவுட்ரு போட்டு ஊற வச்சிட்டேன். அடுத்ததாக எண்ணெய் வந்து தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கல்லுப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி தான் சில்லி பவுட்ரும் தேவைக்கேற்ற மாதிரி சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன், நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். எலுமிச்சப்பழம் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். தயிர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரம் எடுத்து அதில் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து தான் நான் பிரியாணி செய்கிறேன். வடி பிரியாணி வந்து நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு அந்த பக்குவம் தெரியல. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் எண்ணெய் பாக்கெட் கட் பண்ணி போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறேன். 2 பாக்கெட் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் 2 பாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் டவுனில் இருக்கிறதால வந்து விறகடுப்பில் என்னால் செய்ய முடியல. மாடியில் தான் நான் செய்கிறேன். வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து விறகடுப்பை செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்து டவுனில் வாடகை வீட்டில் இருக்கிறதால நான் வந்து மாடியில் செய்கிறேன், ஸ்டவ்வில், கேஸ் ஸ்டவ்வில். அடுத்ததாக இன்னொரு பாக்கெட்டும் ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ண எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு பிரியாணி செய்யுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண எண்ணெய் எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் வராது. எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் என்ன பண்ணணும்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது பார்த்திங்கன்னா ஒரு 10-10 பீஸ் எடுத்துருக்கேன். 10-10 பீஸ் எடுத்து நான் எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா வெடித்து ஸ்மெல்லு வரும். அந்த டைமு நம்ம வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 கிலோ 4 கிலோ நான் வந்து எடுத்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். மசாலாவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், வெங்காயம் போட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும் எண்ணெயில். அதே தான் ப்ரௌன் கலர் ஆகணுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம திருப்பி விடணும், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இதே மாதிரி தான். இப்போ நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக வதங்கும், ப்ரௌன் கலராக ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், உப்பு போட்டாச்சு. மறுபடியும் நான் கொஞ்சம் திருப்பி விடுறேன். பாருங்கள், இதே மாதிரி தான். அப்போ தான் வந்து சீக்கிரமாக கலர் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகுது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த லெவலுக்கு வரணுங்க. இந்த லெவலுக்கு வந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த கொத்தமல்லி புதினா ஸ்மெல் வந்து அந்த வெங்காயத்தில் இறங்கணும். அதால் தான் நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வச்சுருக்கேன் நான், ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம்னு. பாருங்கள், இப்போ கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நான் ஆட் பண்ணுவேன். இப்போ நான் ஆட் பண்ணலை. இப்போ பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காரம், அந்த கொத்தமல்லி புதினாவோட டேஸ்ட்டு அந்த வெங்காயத்தில் இறங்கி வேறு லெவலில் இருக்குங்க பிரியாணி. உண்மையாக சொல்கிறேன், பிரியாணினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கலர் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ கலர் வருதுன்னு பாருங்கள். நான் இப்போ போட்டேன். அதாவது நான் இப்போ கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். அரிசி போட்டதுக்கப்புறம் எனக்கு தேவைன்னா நான் சேர்த்துக்குவேன், வேறு ஒன்றும் இல்லை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர் வருதுன்னு பாருங்கள். அந்த எண்ணெயில் போட்ட உடனே எப்படி ஃப்ரை ஆகி எவ்வளோ கலர் வருதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு தாங்க, ரொம்ப ஈஸி மெத்தடு தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படின்னு, எவ்வளோ கலர் வந்திருக்குன்னு பாருங்கள். அதே அப்படியே அந்த இதிலே வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
எவ்வளோ ரெட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் கலரே ஆட் பண்ணல, உங்கள் வீடியோவில் நான் அப்படியே தான் போடுறேன், நீங்களே பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியாக போடணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன், அந்த தக்காளியும் எவ்வளோ கலராக சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்களேன். பாருங்கள் நல்லா திருப்பி திருப்பி விடணும், ஏன்னா மசாலா ஒரு பக்கம் நிற்கக்கூடாது, எல்லாமே மிக்ஸ் ஆனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ரொம்ப வெயிலுங்க இந்த பிரியாணி செய்யும்போது, டைமே ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ ரெட் ஆகிடுச்சின்னு பாருங்கள். இந்த கண்டிஷனில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும், கரெக்டாக சென்டரில் மட்டும் போடக்கூடாது, சுற்றியும் போடணும், ஏன்னா அது பெரிய பாத்திரம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. 10 கிலோ பல்காக செய்கிறதெல்லாம் நம்ம எப்படி இருந்தாலும் மிக்ஸ் பண்ண தான் போகிறோம், அதனால் இங்கே கொஞ்சம் போட்டு விட்டுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் நான், அந்த வீடியோ பார்த்தவே உங்களுக்கே தெரியும், அவ்வளோதான். இப்படி போட்டுக்கணும், நான் கொட்டினா கொட்டியிருப்பேன், ஆனால் எண்ணெய் வந்து என் மேலே படுன்றதால நான் கொட்டலை, கரண்டியில் எடுத்து எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கேன், வேணும் ஒன்றும் கிடையாது. அடுத்தது அது மேலே லைட்டாக கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம், இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம் என்ன பண்ணணுன்னா, அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டால் எப்படி இருந்தாலும் கீழே அடி பிடிக்கும், அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட அந்த டேஸ்ட்டு வந்து வெங்காயத்துலையும் தக்காளி சேர்ந்துருக்கும், அதால் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டதுக்கப்புறமா நான் போடுறேன். பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள் மசாலா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த கண்டிஷனில் இருக்கணுங்க, ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இதில் ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த மசாலாவில் அந்த சிக்கன் வந்து நல்லா ஒட்டணும், நான் தயிர் வந்து இந்த சிக்கன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நான் தயிரும் சேர்த்துக்கிறேன், அது இல்லாமல் எலுமிச்சை பழமும் ஜூஸும் நான் போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் இப்போ நான் பொறுமையாக திருப்பி விடுறேன், பாருங்கள் இதே மாதிரி தான் நல்லா திருப்பி விடணும், அப்போ தான் வந்து சிக்கனில் அந்த மசாலா நல்லா ஒட்டும். பாருங்கள் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தயிர் ஒரு பெரிய பாக்கெட் எடுத்து அதுவும் நான் கட் பண்ணி போட்டேன். புளிப்பு தேவை தான், ஏன்னா பிரியாணி வந்து புளிப்பு கண்டிப்பாக தேவை, ஆனால் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, தேவையான அளவு தான் நம்ம சேர்க்கணும், அதுவும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள் அந்த எண்ணெய் பார்த்திங்களா எப்படி மதங்குது பாருங்கள், இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி நம்ம போட்ட எண்ணெய் பாருங்கள் எப்படி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். மசாலா பார்த்திங்கனாவே அப்படியே எச்சில் ஊறுங்க, அந்த லெவலுக்கு இருக்கணும் மசாலா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வரும். இப்போ நம்ம எலுமிச்சைப்பழம் சாறு எடுத்து அதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு, நான் வந்து தண்ணி வந்து நான் அளந்து போட்டது நான் வீடியோ எடுக்கலை, 1 கிளாஸுக்கு 2 கிளாஸுன்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ மூடி விட்டுடலாம், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் அரிசியும் நான் ஊற வச்சுருக்கேன், 10 கிலோ அரிசி. அரிசி வந்து பார்த்திங்கன்னா புல்லட் அரிசி தான், 10 கிலோ வாங்கி ஊற வச்சுட்டேன். பாருங்கள் இப்படி கொதிக்குது, இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரிசி போட்டுக்கலாம். என் மச்சான் அரிசி எடுத்து கையாலேயே போகிறாரு, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும், புல்லட் அரிசி தான். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா நிறையா புல்லட் அரிசி தான் சாப்பிடுவாங்க, பாஸ்மதி ரைஸ் கம்மி தான், ஓகேங்களா, அதனால் நான் புல்லட் ரைஸ்லேயே செய்கிறேன், பொறுமையாக போடணும். ஏன்னா தண்ணி வந்து நான் அளந்து எடுத்திருக்கேன், புரியுதுங்களா, 1 கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி, அது மாதிரி கரெக்டாக நான் எடுத்துருக்கேன், அதனால் வந்து அந்த அரிசி தண்ணி வந்து அதில் போகக்கூடாது, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையாலே எடுத்து தான் போடணும். டைம் வர ஆயிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் கையாலே எடுத்து போகிறாரு என் மச்சான்,
இதுதான். இப்போ தண்ணி நம்ம மறுபடியும் கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்கள், எண்ணெய் தண்ணி வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், அதனால் அந்த அரிசி தண்ணி இதில் போடாமல் நம்ம இது பண்ணோம். தண்ணி ஃபில்டர் பண்ணி தான் நான் எடுத்து போடுறேன், நீங்களே பாருங்கள். என் மச்சான் லைட்டாக கலக்கி விடுறாரு, ஏன்னா கீழே வந்து அரிசி நிற்கும், மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதக்குது இல்லையா, அது மிதக்காமல் இருக்கிறதுக்காக அவர் திருப்பி திருப்பி விடுறாரு. வேறு ஒன்றும் இல்லை, நான் தண்ணி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு கையாலேயே எடுத்து போடுறேன். வடி பிரியாணின்னா நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், ஆனால் இது வந்து நம்ம தண்ணி அளந்து செய்கிறதால கரெக்டாக போடணும், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி இருக்கணும். இப்போ பாருங்கள் லைட்டாக திருப்பி விடுறாரு, நான் தான் சொன்னால் கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட சொல்லி பாருங்கள். எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கலர் பாருங்கள். இப்போ மூடி விட்டுடலாம், தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள். இந்த கண்டிஷன் வந்துச்சு நல்லா. இப்போது நம்ம மறுபடியும் அடி பிடிக்காத மாதிரி நம்ம திருப்பி விட்டுறணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, தம்முக்கு விட போது அந்த பிரியாணியோட பாத்திரம் கீழே வச்சுட்டு அந்த ஸ்டவ்வில் வந்து தவா இல்லை இரும்பு ஏதாவது பிளேட் இருந்துச்சுன்னா வச்சு நம்ம தம்மு கொடுணும். நான் அது மாதிரி மாற்றி வச்சிட்டேன் பாருங்கள், தண்ணி கம்மியாயிடுச்சு. அடி பிடிக்காத மாதிரி நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம தம்முக்கு விட வேண்டியது தான், தண்ணி கம்மியாயிடுச்சு ஒரு டைம் திருப்பி விட்டுணும். ஏன்னா மேலே இருக்க அரிசி வந்து அரிசியாக இருக்கும், கீழே சாதம் வந்து நல்லா இதாக இருக்கும், அதனால் திருப்பி விட்டுட்டு பாருங்கள் இந்த கண்டிஷனில் வச்சிடணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே லைட்டாக நம்ம ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி புதினா லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான் போட்டாச்சு. நீங்கள் நெய் வேணும்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து நெய் போடல, வேணுன்னா நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இதில்லை. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக க்ரீன் அண்டு ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் பிரியாணி. பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், பப்புள்ஸ் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு துணியை வச்சு நம்ம தம்முக்கு விட்டுடலாம், ஏன்னா ஆவி வெளியே போகக்கூடாது, அதால் தான் நான் வேஸ்ட் இருந்துச்சு, நான் அதை வந்து தண்ணியில் நினச்சி இது மாதிரி மூடி வச்சுட்டேன். வெயிட் பொருளாக கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறோன்றதால என்ன பண்ணோம், தம்முக்கு விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டு மறுபடியும் நம்ம மேலே வெயிட் பாத்திரம் வச்சுக்கணும். நான் அதே மாதிரி தான் பண்ணேன், இப்போ ஃபஸ்ட்டு டைம் நான் மூடி வச்சிட்டேன், தம்முக்கு விட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பார்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து மறுபடியும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி, ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணேன். இருங்க நான் காமிக்கிறேன், இப்போ ஓப்பன் பண்ணேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டேன், இது ஃபைனலாக வந்து பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சிக்கன் பிரியாணி 10 கிலோ வேறு லெவலில் இருக்குது. நானும் சூடாக எடுத்து ஒரு பிளேட் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப 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 நன்றி. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரியாணி அப்படியே சிக்கன் அப்படியே பூ மாதிரி வந்திருக்குங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், அரிசி வந்து ஒட்டவே இல்லை, அப்படியே சாஃப்டாக இருக்குது. சிக்கனும் அதே மாதிரி நல்லா வெந்து சாஃப்டாக வந்துச்சு பாருங்க. நான் எடுத்து காமிக்க சொல்கிறேன் என் மச்சாங்கிட்ட, அவரும் இந்த பாருங்கள் எடுத்து காமிக்கிறாரு. எப்படி அந்த லெக் பீஸ் பாருங்கள் எல்லாம் உடஞ்சிட்ருக்குது பாருங்கள், அவங்க பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.